அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். தண்ணீர் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி ஒரு உறுதிமொழி எடுக்க போகிறோம். நம்ம வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சார் சி வி ராமன் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணீர் என்பது இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு அமிர்தம் போன்றது. அதாவது நமக்கு கிடைத்தற்கு அரிய ஒரு பொருளாக நம்ம ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம அதை நினைக்கிறது இல்லை. தண்ணீர் இல்லைன்னு நம்ம இருக்க முடியுமா? அதனால் மிக முக்கியமான ஒரு உறுதிமொழி நம்ம எடுக்க போகிறோம். கை நல்ல முன்னாடி உயர்த்திக்கோங்க. நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது வள்ளுவன் வாக்கு. அதற்காக நாம் ஒரு இன்று ஒரு உறுதிமொழி ஏற்கிறோம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, சரியா? உறுதிமொழி எப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. கொஞ்சம் பலமாக சொல்லணும்னா கை நல்லா நீட்டு. ஆமாம், கொஞ்சம் நேரம் தான், கை நல்லா நீட்டுங்க. அந்த கடைசியில் இருக்கிறவங்க ஓகே. கோச் உறுதிமொழி, உலக தண்ணீர் தினத்தை ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு நீரின் சிக்கனத்தை கடைபிடிப்பேன் என்றும் காலநிலை மாற்றத்தினால் நிகழும் பருவநிலை மாறுபாடுகளை கருத்தில் கொண்டு நீரினை மறுசுழற்சி செய்து தோட்டம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவேன் என்றும் நீர் தேங்கும் நிலைகளான ஆறுகள் ஏரிகள் குளங்கள் வாய்க்கால்கள் மற்றும் அணைகளில் கழிவு நீர் கலந்திட நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்றும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதற்கு ஈடாக நிலநீர் செறிவூட்டலை மேற்கொள்வேன் என்றும் நீர் ஆதாரங்களை பெருக்குவதிலும் சிக்கன நடவடிக்கை கழிவு நீர் மேலாண்மை செயல்படுத்துவதிலும் அரசு எடுக்கும் நீர் பாதுகாப்பு சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கைக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்குவேன் என்றும் இந்த உலக தண்ணீர் தினத்தில் உறுதிமொழி ஏற்கிறேன். நன்றி. இது புரிஞ்சுதா உங்களுக்கு?